வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனேட்டா. ரஷ்யாவில் இந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள வெற்றி தின கொண்டாட்டங்களுக்கு முன் அடுத்தடுத்து சில சம்பவங்கள் நடக்கின்றன. கிரெம்ளினுக்கு மேல் 2 அலட்சம் விமானங்கள் பறந்து வடித்த சம்பவம் நடந்து பரபரப்பை ஏற்படுத்திய பின் இப்போது மற்றொரு பரபரப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு ரஷ்ய வாடகை ராணுவம் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜினின் அறிக்கை ரூபத்தில் வெளியாகியுள்ளது. வெற்றி தினத்துக்கு மறுதினம், அதாவது இம்மாதம் 10ஆம் தேதி, பக்மூட் நகரில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கும் தமது துருப்புகளை அங்கிருந்து வெளியேற்றப் போவதாக அவர் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கையில் மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சை கட்ட வார்த்தைகளில் திட்டியும் உள்ளார் அவர். பக்மூட்டில் நடக்கும் யுத்தத்தில் உயிரிழப்புகள் ரஷ்ய தரப்புக்கு மிக மிக அதிகமாக ஏற்படுகின்றது என்று அமெரிக்க பாதுகாப்பு படைகளின் கூட்டு தளபதி ஜெனரல் மார்க் மில்லி சில தினங்களுக்கு முன் கூறியிருந்தார். பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் கணிப்பின்படி பக்மூட் நகர யுத்தத்தில் மட்டும் வாக்னர் குரூப்பின் தரப்பில் சுமார் 30,000 பேர் பலியாகி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சோ வாக்னர் குரூப்போ இதுவரை தமக்கு ஏற்பட்ட சேதம் எவ்வளவு என்பதை தெரிவித்ததில்லை. வாக்னர் குரூப்பின் தலைவர் அதிக சேதம் ஏற்பட்டது என்று சில தடவைகள் தெரிவித்தார். ஆனால் எந்த ஒரு எண்ணிக்கையையும் அவர் தெரிவிக்கவில்லை. இப்போது முதல் தடவையாக உயிரிழப்பு எண்ணிக்கை பற்றி குறிப்பிட்டுள்ளார் வாக்னர் குரூப்பின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின். வாக்னர் குரூப்பின் தலைவர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு போதிய ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை கொடுக்காத காரணத்தால் வாக்னர் குரூப்பில் 10,000 கணக்கான துருப்புகள் பலியாகியுள்ளார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 1,000 கணக்கான என்று கூறினால் சில ஆயிரங்கள், 10,000 கணக்கான என்று கூறினால் சில 10,000கள். அப்படி பார்க்கும்போது பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் 30,000 என்ற எண்ணிக்கைக்கு கிட்டத்தட்ட சமமான எண்ணிக்கையில் தான் ரஷ்ய வாடகை ராணுவ வாக்னர் குரூப்பின் தலைவரும் இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சையும் அமைச்சரையும் கடும் சொற்களால் திட்டிய அவர் ரஷ்யாவின் முன்னாள் துணை பாதுகாப்பு அமைச்சர் மிகைல் மிசின் சேவையும் பாராட்டியுள்ளார். அவரை போன்ற ஒருவர் இப்போது பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருந்தால் இந்த யுத்தத்தை நாம் வெற்றி கொண்டிருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் மற்றொரு விஷயத்தையும் கூறியுள்ளார். அவரது கூற்றின்படி ரஷ்யாவின் முன்னாள் துணை பாதுகாப்பு அமைச்சர் இப்போது வாக்னர் குரூப்பில் இணைந்து கொண்டுள்ளார். அவருக்கு வாக்னர் குரூப்பின் துணை தளபதி பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி பக்மூட் யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து வாக்னர் குரூப்பின் துருப்புகளும் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள் என்றும் அவரது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பக்மூட் யுத்தத்திலிருந்து வாக்னர் குரூப் வெளியேறுவதென்றால் ஏன் உடனடியாக வெளியேறாமல் 10ஆம் தேதி வரை காலக்கெடு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதற்கு விளக்கத்தையும் கொடுத்துள்ளார் அவர். பக்மூட் நகரில் வாக்னர் குரூப்புக்காக யுத்தம் புரியும் துருப்புகள் தான் நிஜமான தேச பக்தர்கள் என்று குறிப்பிட்டுள்ள வாக்னர் குரூப்பின் தலைவர், அதனால்தான் தேச பக்தி யுத்த தினமான இம்மாதம் 9ஆம் தேதி வெற்றி தினத்தை முடித்து கொண்டு யுத்த முனையிலிருந்து எமது துருப்புகளை திருப்பி அழைக்கின்றோம் என்றார். இப்படியான எச்சரிக்கைகளை அவர் இதற்கு முன்பும் வெளியிட்டுள்ளார். இருந்த போதிலும் அதற்கும் இதற்கும் இடையே ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது. இதற்கு முன்பு எச்சரிக்கை வெளியிட்ட போது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை எமக்கு அனுப்பினால் மட்டுமே இம்மால் தொடர்ந்து யுத்தம் புரிய முடியும் என்று கூறுவது வழக்கம். ஆனால் இம்முறை அப்படி எதையும் தெரிவிக்கவில்லை. 10ஆம் தேதியோடு நாம் வெளியேறுகின்றோம் என்று மட்டுமே தெரிவித்துள்ளார். அதாவது இனி ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் தமக்கு ஆயுதங்களை அனுப்பும் என்ற நம்பிக்கையை முழுமையாக இழந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவரது அறிவிப்பின்படி உண்மையாக நடக்குமா என்பதை 10ஆம் தேதி தான் பார்க்க முடியும். அதே நேரத்தில் வாக்னர் குரூப்பின் யுத்த முனையில் தொடர்ந்து இயங்குவது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வியும் உள்ளது. அவர்கள் 1,000கணக்கில் துருப்புகளை இழந்து கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக துருப்புகளை இணைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் சிறைகளில் உள்ள கைதிகளை வாக்னர் குரூப்பில் இணைத்து கொண்டதன் மூலம்தான் அவரால் குறுகிய காலத்துக்குள் 10,000கணக்கான துருப்புகளை பக்மூட் நகர யுத்தத்துக்கு அனுப்ப முடிந்தது. வாக்னர் குரூப் இனியும் சிறைச்சாலைகளில் இருந்து கைதிகளை தமது படையணியில் இணைப்பதை தடுத்துவிட்டது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு. மாறாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தாமே நேரடியாக சிறை கைதிகளை ரஷ்ய இராணுவத்தில் இணைத்துக் கொள்ள தொடங்கியுள்ளது. அப்படி பார்க்கும்போது வாக்னர் குரூப்புக்கு ஒரு பக்கத்தில் மிக வேகமாக ஆட்பலம் குறைந்து கொண்டு போகின்றது. மறுபக்கத்தில் புதிதாக ஆட்களை திரட்டுவதற்கிருந்த சிறைச்சாலையின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன.
ஆட்பலமும் குறைந்து கொண்டு போகும் நிலையில் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களும் சரியான அளவில் கொடுக்கப்பட முடியாவிட்டால் அவர் அறிவித்தது போலவே 10ஆம் தேதி பாக்மூச் நகர் யுத்த முனையிலிருந்து துருப்புகளை வெளியேற்றும் முயற்சியை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அவர் அப்படியொரு முடிவை எடுத்தாலும் அது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்க போவதில்லை. ஒரு யுத்த முனையிலிருந்து துருப்புகளை வெளியேற்றுவது என்பது தங்கும் விடுதியின் கதவை மூடி சாவியை ரிசப்ஷனில் ஒப்படைத்துவிட்டு விமான நிலையத்துக்கு புறப்படுவது போல எளிதான காரியம் அல்ல. பாக்மட் நகர யுத்த களத்தில் ரஷ்ய துருப்புகளும் இருக்கின்றார்கள். யுத்த முனையிலிருந்து வெளியேற முயன்ற தமது சொந்த துருப்புகளையே அவர்கள் சுட்டு வீழ்த்திய சம்பவங்களும் நடந்துள்ளன. இதனால் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் யுத்த முனையிலிருந்து வெளியேற முயன்றால் ரஷ்ய ராணுவமே அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவும் ஒரு வாய்ப்பு உள்ளது. மறுபக்கத்தில் உக்ரைன் ராணுவமும் இப்படி ஒரு சம்பவம் நிச்சயமாக நடந்தால் அதை தமக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்வார்கள். வெளியேற முயலும் வாக்னர் குரூப்பின் துருப்புகள் மீது உக்ரைன் ராணுவமும் தாக்குதல் நடத்தும். வாக்னர் குரூப்பின் ஆட்கள் இப்படியாக இரண்டு தரப்பிடமிருந்தும் தாக்குதலை எதிர்பார்க்கலாம் என்பது வாக்னர் குரூப்பின் தலைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதை சமாளிப்பதற்கு அவரிடம் திட்டம் ஏதாவது இருக்கின்றதா என்பதையும் 10ஆம் தேதி தான் பார்க்க முடியும்.